ஏரியா ஃபுட் கார்னர். நம்ம ஷோல ஒவ்வொரு ஏரியால இருக்க ஃபுட் கார்னர்ஸ் பத்தியும் அங்க இருக்க ஒரு ஸ்பெஷல் டிஷ் பத்தியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம திருச்சி டிஸ்ட்ரிக்ட் முசிறியில இருக்க சிஎஸ்கே தோசா பாயிண்ட்க்கு வந்திருக்கோம். இந்த தோசா பாயிண்ட்ல என்ன ஃபேமஸ்னு பாத்தீங்கன்னா, அதாவது தோசையை மட்டுமே வச்சு 80 வெரைட்டி இவங்க பண்ணி தராங்க. 80 வெரைட்டியான தோசாசா நம்ப முடியலங்க, கண்டிப்பா என்னாலே நம்ப முடியலங்க. சரி வாங்க ரெஸ்டாரண்ட் குள்ள போய் பார்ப்போம். கஸ்டமர்ஸ் அங்க சாப்பிட்டு இருக்காங்க, வாங்க போய் ரிவ்யூ பண்ணலாம். நினைக்கிறீங்க ஓகே, ஒரு நார்மல் பீப்புள் இங்கே வந்து சர்வே பண்ண முடியுமா? அண்ணா ஓகே தேங்க்யூ. ஆ ஓகே. இப்போ நான் வந்து பன்னீர் தோசை ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட் டைமாக நான் சாப்பிட்றேன் பன்னீர் பட்டர் தோசை. டேஸ்ட் வேற லெவலில் இருக்குங்க. இது சைடிஷாக என்ன பண்ணி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் வித் தேங்காய் சட்னி கொடுத்துருக்காங்க. Thank you.
கண்டிப்பாக ஷோருங்க. ஒரு தோசையோடு நீங்கள் கண்டிப்பாக போக மாட்டீங்க. ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நாம சிஎஸ்கே தோசை கர்னரோட ப்ராப்பரேட்டர் இருக்கோம், அவர்கிட்ட ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கேட்போம். ஹாய் சார், உங்கள் நேம் சொல்லுங்கள். தினேஷ் குமார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? டீச்சராக இருக்கேன். ஓகே, இந்த சிஎஸ்கேன்னு நேம் வைக்கிறதுக்கான ஐடியா என்ன சார்? இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மே மாதம் போல தான் ஆரம்பிக்காமல் பிளான் பண்ணுறோம். அப்போ வந்து ஐபிஎல் ஓப்பனிங்காக இருந்துச்சு. சரி, நம்ம ஏரியாவில் பார்க்கும்போது சிஎஸ்கே அப்படிங்கிறது வந்து தோனி ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ டக்குன்னு ஒரு நேம் ரீச் ஆகும் அப்படின்னா சிஎஸ்கே தான் ரீச் ஆகுங்கிறதுக்காக இந்த பேர் சூஸ் பண்ணலாம். இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, சார் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒரு மிகப்பெரிய ரசிகன் அப்படியா அப்படியா சார்? கண்டிப்பாக. தோசை மட்டுமே வச்சு 80 வெரைட்டி கொடுக்கலாங்கிற ஐடியா உங்களுக்கு எங்கே இருந்துச்சு? அப்படியே சார், நம்மளோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கூலில் பண்ணிட்டுருக்கேன். ஓகே சார். ஸோ ஒரு பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுன்னு ஒரு ஆசை. ரெகுலர் திருச்சிக்கு போகும்போது அங்கே நிறைய தோசைக்காரங்களை சாப்பிட்டு பார்த்துருக்கோம், அங்கே நிறைய வெரைட்டி இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம ஊரில் வந்து பார்க்கணும் ஒரு ஆசை, அதனால் அதெல்லாம் ஒரு பிளானாக எடுத்து நாங்களாம் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறோம். இந்த 80 வெரைட்டி தோசையில் மக்கள் அதிகமாக லைக் பண்ணி வாங்குற தோசை? மக்கள் வந்து பெரும்பாலும் நிறையமே நிறைய வெரைட்டியே போகுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் தோசை, காளான் தோசை, மசால், தக்காளி தொக்கு தோசை, இது மாதிரி வெரைட்டியாக நிறைய இருக்குது. ஒரு சில ஃபேமஸான தோசை ஃபேமஸ்னால் பன்னீர் பட்டர் தோசை நிறைய போகுங்க. அதே மாதிரி காளானில் காளான் முட்டை மசாலின் தோசை நிறையா போகும். மசால் தோசை நிறைய இருக்குது, பொடி தோசை நிறைய எல்லாமே வந்து மக்களோட ரெஸ்பான்ஸ் எத்தனை இருக்குது? இல்லை, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இப்போ நல்லாவே பார்த்தேன். நல்லா பேசுகிறேன். தேங்க்யூ சார். ஓகே, இவ்வளோ நேரமாக சார் நம்ம கேட்ட எல்லா க்வெஸ்சன்ஸுக்கும் ரொம்ப ரிலாக்ஸாகவும் காமாகவும் பதில் சொன்னார். ரொம்பவே தேங்க்யூ சார். இதே மாதிரியான ஒரு ஃபுட் கார்னரோட அடுத்த சொல்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். பாய்.